நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் மற்றும் தேமுதிக தலைவரான கேப்டன் என்று எல்லோரும் அழைக்கப்பட்டவர் தான் விஜயகாந்த். இவர் கடந்த டிசம்பர் 28 மியாட் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இவருடைய இறுதி அஞ்சலிக்கு திரைப்பட நடிகர்கள், நடிகைகளும், அரசியல் கட்சி தலைவர்களும், கட்சி தொண்டர்களும், பல லட்சமான மக்களும் வந்து கலந்து கொண்டாங்க. கேப்டன் விஜயகாந்தோடைய உடல் அரசு மரியாதையோட 72 குண்டுகள் முழங்க தேமுதிக அலுவலகமான கோயம்பேட்டில் அடக்கம் செய்யப்பட்டது. இப்போ கோயம்பேட்டில் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள்கள் வந்து போயிட்டுருக்காங்க. அப்படி வர்றவங்களுக்கு அன்னதானமும் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி கேப்டனுடைய அந்த சமாதிக்கு பக்கத்தில் ஒரு பலகை ஒன்று எழுதி வச்சுருக்காங்க. அதுவும் பேனாவால் எழுதி வச்சுருக்காங்க. அந்த பலகையை வந்து பார்க்குறவங்க எல்லோரும் ரொம்பவே வியப்படைச்சிருக்காங்க. அப்படி அந்த பலகையில் என்னென்ன தான் வரிகள் எழுதிருந்துச்சு அப்படின்றத வந்து பார்க்கலாம். மதுரை மண்ணின் பிறந்த மாமனிதன் கேப்டன் விஜயகாந்த். வாழும்போது காவிய தலைவனாக வாழ்ந்தவர் கேப்டன் விஜயகாந்த். அவர் அள்ளி கொடுப்பதில் வள்ளலாக இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த். சினிமா துறையில் சிறந்து விளங்கியவர் கேப்டன் விஜயகாந்த். தான் மட்டுமில்லாமல் தன்னுடன் இருப்பவர்களையும் வாழ வைத்தவர் கேப்டன் விஜயகாந்த். மென்மையான மனம் கொண்ட இரும்பு மனிதர்தான் கேப்டன் விஜயகாந்த். அனைவரின் பசியாற்றிய அச்சய பாத்திரமாக விளங்கியவர் கேப்டன் விஜயகாந்த். எத்தனையோ குடும்பங்களை வாழ வைத்த கடவுள் கேப்டன் விஜயகாந்த். சினிமா துறையில் அனைவருக்கும் சிறந்த ஆசானாக இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த். அரசியலில் சிறந்த ஆளுமையை பதித்தவர் கேப்டன் விஜயகாந்த். எதுக்கும் கலங்காத கருப்பு தங்கம் கேப்டன் விஜயகாந்த். ரைஸ் மில், சினிமா, அரசியல், குடும்பம் அனைத்திலும் சிறந்து விளங்கியவர் கேப்டன் விஜயகாந்த். தமிழ் மக்களின் மிகப்பெரிய பொக்கிஷம் கேப்டன் விஜயகாந்த். அன்றும் இன்றும் என்றும் மக்களின் தலைவன் கேப்டன் விஜயகாந்த். கடமை, மனிதாபிமானம், கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் கேப்டன் விஜயகாந்த். நம் நாட்டு மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் கேப்டன் விஜயகாந்த். மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் மனதை விட்டு மறையாதவர் கேப்டன் விஜயகாந்த். சொர்க்கத்தில் கதவுகள் திறக்க கருடன் வட்டமிட்ட பிரையா விடை பெற்றார் புரட்சி கலைஞர் விஜயகாந்த், எங்கள் கேப்டன் விஜயகாந்த். இப்படிக்கு சு பேச்சியம்மாள் திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் பலகையை வந்து எழுதி அவருடைய இந்த வசனங்கள் தற்பொழுது வைரலாகிட்டு வந்துகிட்ருக்குது. இதை விஜயகாந்தோடைய அந்த நினைவிடமான அந்த அவருடைய மிகப்பெரிய ஃபோட்டோ இருக்கு பார்த்திங்களா, அதுக்கு கீழே சைட்லேயே வந்து இந்த வசனத்தை வந்து எழுதி வச்சுருக்காங்க. இதை பார்க்குற அனைவருமே கண்கலங்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.